சிவப்பிரபஞ்ச நேயர்களுக்கு ஓர் அன்பான வேண்டுகோள். சித்தர்களை தரிசனம் செய்தால் பாவங்கள் விலகும் என்பது நிதர்சன உண்மை. அதேபோல் அவர்களை தொந்தரவு செய்தால் பாவங்கள் சேரும் என்பதும் உண்மை. அதனால் இந்நிகழ்ச்சியில் ஒளிபரப்பாகும் வாழும் சித்தர்களை நீங்கள் நேரில் சென்று தரிசிக்கலாம், ஆசிர்வாதம் பெறலாம். ஆனால் அவர்களை தயவு செய்து தொந்தரவு செய்ய வேண்டாம் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். சித்தனெல்லாம் பித்தனல்ல, பித்தனெல்லாம் சித்தனல்ல. இன்று நாம் பார்க்க இருப்பது வடநாட்டிலிருந்து தமிழ்நாட்டிற்கு வந்து ஒரு கிராமத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பெண் சித்தரை பற்றிதான். திருவண்ணாமலை என்றாலே சித்தர்களும் ஞானிகளும் யோகிகளும் வாழ்ந்து கொண்டிருக்கும் புண்ணிய பூமியாகும். திருவண்ணாமலையில் கால் வைத்தால் பாவங்கள் விலகும் என்பது சித்தர்களின் வாக்கு. அதனால் தமிழ்நாட்டிலிருந்து மட்டுமல்லாமல் வடநாட்டிலிருந்தும் வெளிநாட்டிலிருந்தும் இங்கு வந்து சிவனை தரிசித்து செல்கிறார்கள். திருவண்ணாமலையில் மட்டுமல்லாமல் அதனை சுற்றி உள்ள இடங்களிலும், அதாவது செங்கம், போளூர், அவலூர் பேட்டை போன்ற ஊர்களிலும் பல மகான்கள் அவதரித்து மக்களுக்கு அருளாசி வழங்கி முக்தி அடைந்துள்ளார்கள். தேவி மாயம்மா, கரூர் பாட்டி சித்தர், திருவான்மியூர் சக்கரை அம்மா போன்ற சித்தர்களின் வரிசையில் இன்று நாம் காண இருப்பது காளியின் அவதாரமாக திகழும் ஒரு பெண் சித்தரை பற்றிதான். இந்த பெண் சித்தர் எங்கே இருக்கிறார் என்றால், திருவண்ணாமலையில் இருந்து சுமார் 25 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் கலசப்பாக்கம் பூண்டி அருகே நட்சத்திர கோவில் என்று ஒரு இடம் உள்ளது. அங்கிருந்து மேல் வில்வராணி என்று அழைக்கப்படும் மேலராணி என்னும் சிற்றூரில் தான் இந்த சித்தர் இருக்கின்றார். இவருக்கு தமிழ் சரியாக தெரியாத காரணத்தினால் இவர் வடநாட்டிலிருந்து வந்திருக்கலாம் என்று இவ்வூர் மக்கள் நம்மிடம் விளக்கம் அளித்தார்கள். நம்ம வந்து வில்வாரில் இருக்கிறோம். இந்த ஊர்ல வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெண் சித்தர் வந்து வந்திருக்கிறாங்க. அவங்க வந்து என்ன ஊர்னே தெரியாது. ஆனால் அவங்க பார்க்கறதுக்கு வெளியூர்லேருந்து உள்ளூர்லேருந்து அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்க வருவாங்க. அந்த அம்மா வந்து தெரியும், வாய் தந்தே பேசுனதே கிடையாது. எந்த மொழினும் தெரியாது யாருக்குமே. இப்போ கிட்டத்தட்ட இப்போ ஒரு 7-8 மாதமாக நாங்களே வந்து கண்காணிச்சது பிறகு ஒரு தமிழில் வந்து 2-1 வார்த்தை வந்து பேசுகிறாங்க. அந்த அம்மா வெளியூர்லேருந்துலாம் வர்றாங்க, ஆசீர்வாதம் வாங்குறாங்க. அவங்க நினச்சது எதுவும் நடக்குதுன்னு ஒரு சக்தியால் வந்து பார்த்துட்டு போகிறாங்க. நமது நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கும் ஒரு நேயர் நம்மை தொடர்பு கொண்டு இந்த பெண் சித்தரை பற்றி நம்மிடம் பல செய்திகளை பகிர்ந்து கொண்டார். அதன் பிறகே நாம் அங்கு சென்றோம். இவரிடம் ஹிந்தியில் பேசினால் ஒரு சில வார்த்தைகளுக்கு மட்டும் பதிலளிக்கின்றார். தமிழில் பேசினால் வா, போ, வேண்டாம் என்று சில வார்த்தைகள் மட்டும் பேசி சிரித்த முகத்துடன் நமக்கு பதிலளிக்கின்றார். சுமார் 35 ஆண்டுகளுக்கு முன்பு இவ்வூருக்கு இவர் வந்துள்ளார். எங்கிருந்து வந்துள்ளார், யார் இவர் என்ற பல கேள்விகளுக்கு இவ்வூர் மக்களுக்கு விடை தெரியாதாம். ஆயினும் இவர் பெயர் தெரியாத காரணத்தால் இவ்வூர் மக்கள் இவருக்கு ஷீலா என்று பெயர் வைத்துள்ளார்கள். இவர் சித்தர் என்பதற்கு சாட்சியாக ஒரு சம்பவம் நடைபெற்றுள்ளது. அது என்னவென்றால், அருகில் இருக்கும் பூண்டி மகான் கோவிலில் நடைபெற்ற விசேஷத்திற்கு வந்திருந்த ஒரு வாழும் சித்தர் தன் ஞான திருஷ்டி மூலம் அருகில் ஒரு பெண் சித்தர் இருக்கின்றார், அவரை காண செல்லலாம் என்று பக்தர்களிடம் கூற அனைவரும் இங்கு வந்துள்ளார்கள்.
ஒரு சித்தர் ஒருவரை பார்க்க வருகிறார் என்றால் நிச்சயமாக அவர் ஒரு சித்தராக தான் இருக்க வேண்டும். அப்படித்தான் இவரை காண அந்த சித்தர் வந்துள்ளார் என்று இவ்வூர் மக்கள் நம்மிடம் கூறினார்கள். இவர் ஒரு சித்தர் என்று கூறிய அந்த வாழும் சித்தர் யார் என்றால் வேலூர் பஸ்டான் பாபா ஆவார். பஸ்டான் பாபா கூறியதற்கு பிறகுதான் இவர் ஒரு பெண் சித்தர் என்று இவ்வூர் மக்கள் இவரை வணங்க ஆரம்பித்துள்ளார்கள். இவர் ஒரே இடத்தில் தங்குவதில்லை. ஊரை சுற்றி பல இடங்களுக்கு செல்வது வாடிக்கையாக இருக்கின்றது. ஆனால் இவ்வூரை விட்டு வெளியே செல்வதில்லையாம். எங்களுக்கு தெரிஞ்சு 40 வருஷமா இருக்குது. 40 வருஷமா ஆனைக்குட்டி அங்கன்னு இருக்குது. அங்கே போவோம், நாந்தப்பாளையம் போவோம், எங்கே வேணாலும் போக வரும். இப்போ கொஞ்ச நாளாக ஆறுநிலேருந்து எங்கெங்கேருந்து வந்து தேடுறாங்க, பார்க்குறாங்க, அவங்க காலில் சேமிச்சு போகிறாங்க. அது மட்டும்தான் தெரியும். நம்ம எப்போனா கூடுறோம்னா நிற்கும், ஒவ்வொரு நாளைக்கு நேராக வானான்ட்டு போயிடும். எனக்கு வானானிடம் கொடுத்தா கந்தல் துணிகளை கழுத்தில் சுற்றியிருக்கும் பைரவர்கள் தான் இவருடன் வலம் வருகிறார்களாம். பைரவர்களுக்கு மட்டுமல்லாமல் தனது கால்களிலும் கிழிந்த துணிகளை சுற்றியுள்ளார். அதே போல் இவர் வசிக்கும் இடத்தின் அருகில் ஒரு வேப்ப மரம் உள்ளது. அதிலும் துணிகளை சுற்றி வைத்துள்ளார். இதற்கான காரணம் என்னவென்று இங்குள்ளவர்களுக்கு தெரியாதாம். ஆயினும் ஏதோ ஒரு செயலுக்காக தான் இவ்வாறு இவர் செய்கின்றார் என்று ஒருவர் நம்மிடம் தெரிவித்தார். யாரிடமும் கையேந்தி பிச்சை எடுப்பதில்லையாம். இவரை காண வரும் பக்தர்கள் 1 ரூபாய் 2 ரூபாய் கொடுத்தால் விருப்பம் இருந்தால்தான் வாங்கி கொள்வாராம். விருப்பம் இல்லை என்றால் அங்கிருந்து விடை பெற்று சென்று விடுவாராம். அதே போல் கையில் கிடைக்கும் அந்த காசுகளை எடுத்துக்கொண்டு கோழி இறைச்சி கடைக்கு சென்று அங்கே கொடுப்பாராம். அவர் கொடுக்கும் 1 ரூபாய்க்கும் 2 ரூபாய்க்கும் அங்கே இருக்கும் இறைச்சி கடைக்காரர் நிறைய இறைச்சி கொடுப்பாராம். அதை வாங்கி கொண்டு தன்னிடம் இருக்கும் பைரவர்களுக்கு உணவளிப்பது இவரின் வழக்கமான செயலாகும். இவரை காண வரும் பக்தர்கள் இவரிடம் பிஸ்கட் பாக்கெட் மற்றும் வாட்டர் பாட்டிலை வாங்கி கொடுக்கிறார்கள். விருப்பம் இருந்தால் அதை பெற்றுக் கொள்கிறார், விருப்பம் இல்லை என்றால் கிளம்பி விடுகிறார். நாமும் படப்பிடிப்பு நடத்துவதற்கு முன்பு இதையே செய்தோம். சிரித்த முகத்துடன் நம்மிடமிருந்து அதை பெற்றுக் கொண்டார். பொதுவாக பைரவர்கள் எப்போதும் கூடவே இருந்தால் அவர்கள் காளியின் அவதாரமாக தான் கருதப்படுவார்கள். எனவே இவரும் அதே போல்தான் இருக்கக்கூடும் என்று அங்கிருந்த ஒருவர் நமக்கு கூறியிருந்தார். வீட்டாண்ட 25 வருஷமா நான் தாலி கட்டின்னு வந்து 25 வருஷமா நான் பார்த்துட்டு இருக்கேன். வருவாங்க, சாப்பாடு கொடுத்தா ஒரு டைம் வாங்கிக்குவாங்க, ஒரு டைம் ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அவங்க சரி, அவங்களுக்கு கொடுத்தா இதுவெல்லாம் நல்லது நடக்குதுன்னு செஞ்சிட்ருக்காங்க. நாங்கள் அப்படிலாம் இல்லை, வந்தாவே நின்னாவே சரி கொடுக்கணும் அப்படின்னு தோணும். கொடுப்போம், வாங்கி சாப்பிடும். ஒரு டைம் வேணாம், எனக்கு சாப்பாடு ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிடும். உட்காந்து இருக்கும்போது 4 பேர் கூட என்ன ஸ்ரீலா என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டா சாப்பிட்டேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க. ஆரம்ப காலத்தில் இவருடைய நிலையை பற்றி ஊரில் இருக்கும் ஓவிய ஆசிரியர் ஒருவரிடம் கேட்டதற்கு, 35 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு அம்மா இந்த சின்னமலை அடிவாரத்தில் இருக்கிறாங்க அப்படின்னு கேள்விப்பட்டது உண்டு. அவங்க சொல்லுவாங்க, இது மாதிரி ஒரு அம்மா ஒருத்தர் வந்திருக்கிறாங்க, அவங்க யார் எது கொடுத்தாலும் வாங்க மாட்டாங்க போல தெரியுது, எப்படி தான் அவங்க உணவு சாப்பிட்றாங்களா இல்லையானே தெரியல, எப்படியோ அவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு கேள்விப்பட்ட பிறகு சரி ஒரு முறை போய்ட்டு பார்க்கலான்னு பார்த்ததுக்கு அவங்க காலெல்லாம் துணி கட்டிக்கிறாங்க, கந்தல் துணியை கிழித்து அதுதான் கொலுசு போல் காலில் 2 காலையும் கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்தளவுக்கு முகம் வந்து ரொம்ப அழகாக இருக்கக்கூடாது அப்படின்றதுனால திருநீர் குங்குமம் எல்லாம் பூசிக்கிட்டு கொஞ்சம் விகாரமாக தெரிவாங்க தோற்றத்துக்கு. ஆனால் அவங்க எப்போ குளிக்கிறாங்க, எப்போ சாப்பிட்றாங்க, என்ன செய்கிறாங்க யாருக்குமே தெரியாது. ஆனால் கொஞ்ச நாளைக்கு பிறகு தான் அவங்க ஒரு சித்தர் அப்படின்றத உணர்ந்தாங்க. ஆனால் அவங்க யார்கிட்டையுமே பேசுகிறதே கிடையாது, எப்போவுமே பேச மாட்டாங்க, அமைதியாக இருப்பாங்க, சிரித்த முகத்தோடு இருப்பாங்க. யார் ஏதாவது கொடுத்தாங்கன்னா கூட பிரியப்பட்டாங்கன்னா தான் வாங்குவாங்க. இப்படி கொஞ்ச காலம் அந்த சின்னமலை ஓரத்தில் இருந்துருக்குறாங்க. அதுக்கு பிறகு வில்வாரணி மேலாரணி இந்த எல்லைக்குள்ளே வந்துட்டாங்க.
கொஞ்ச நாள் இந்த பூங்காவனத்தம்மன் கோவிலுக்கு போகிற வழியில் இடுகாடுன்னு சொல்லுவாங்க, அங்கே யாருமே இரவில் கூட போக மாட்டாங்க. அப்பேற்பட்ட அந்த ஒரு புழு, பூச்சி, பாம்பு, பள்ளி எல்லாமே அங்கே இருக்குது. இருந்தாலும் கூட அந்த தனிமையில் அந்த குளிரில் அங்கே படுத்திருப்பாங்க. அங்கேயும் நாயெல்லாம் கூட அவர் கூட படுத்திருக்கோம். அந்த அம்மா ஒரு போர்வை போத்திருப்பாங்க, அந்த போர்வைக்கு உள்ளே கூட நாய் இருக்கும், போர்வைக்கு மேலே நாய் படுத்திருக்கும். இவருக்கு திருமணம் முடிந்த பிறகு குழந்தை வரம் வேண்டி இந்த பெண் சித்தரிடம் வந்த பொழுது இவரும் குழந்தை பிறக்கும் என்று ஆசிர்வாதம் அளித்துள்ளார். அதே போல் இவருக்கு குழந்தை பிறந்துள்ளது, அதை இவர் நம்மிடம் பகிர்ந்து கொண்டார். என்னுடைய பேர் நான் உமாபதி, சொந்த ஊர் போலூர் பக்கத்தில் கரைப்பூண்டி. சுமார் இந்த ஊர் வில்வாரணி ஆகப்பட்டது. நான் வந்து வேலை பார்க்குற இடம் வில்வாரணி ஈபி. வில்வாரணி ஈபியில் சுமார் ஒரு 12-13 வருஷமாக வேலை பார்த்துட்டுருக்கேன். வேலை பார்க்கும்போது இந்த ஊருக்கு வரும்போதெல்லாம் இந்த ஊரை சுற்றி எல்லா இடத்துலையும் நாங்கள் ரீடிங்கு போவோம். ஈபி வேலை பற்றி எல்லா இடத்துலையும் போகும்போது இந்த அம்மா சீலான்ற அம்மா வந்து அந்த தமிழ் கோயிலான போகும்போது ரீடிங் போகும்போதெல்லாம் அந்த அம்மா அங்கே வாங்கியிருப்பாங்க. வெயில் மாய காற்று பார்க்காம இருப்பாங்க. அவங்களுடைய டீட்டெயிலாம் வந்து அப்போ தான் அங்கே பக்கம் வேலை பார்க்கும்போது சொல்லுவாங்க. நிறைய உள்ளேருந்துலாம் வருவாங்க. அவங்களுடைய இதெல்லாம் இது சித்தர் வெளியூர்லேருந்து வந்திருக்காங்க. எந்த வட மாநிலமோ எந்த ஊர் சொந்த ஊரே தெரியாதுங்க. அங்கே வந்திருக்குன்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் பார்ப்பாங்க, போவாங்க. அதெல்லாம் கொடுத்து அங்கே இஷ்டப்பட்டு அவங்களாம் மனசை திருப்தி இருந்தால் வாங்குவாங்க. மற்றபடி அவங்களாம் விருப்பம்லாம் வாங்க மாட்டாங்க. அப்படிங்கும்போது நானும் அப்போ வந்து நான் கல்யாணம் ஆக வந்தோம்னாலாம் இப்போ தான் லேட்டஸ்ட்டாக இப்போ ஒரு 3-4 வருஷம் தான் கல்யாணம் ஆச்சு எனக்கு சர்வதோஷத்தினால. அதனால் எனக்கு ஒரு மன இதாக குறையாந்தது. அதனால் அந்த அம்மாவோட வேண்டிக்கிட்டேன், சரி இப்போ லேட்டாக கல்யாணம் ஆச்சு, இப்போ வந்து எனக்கு குழந்தை பாக்கி இருக்குமானு கேட்டதுக்கு உண்டு வரும் இருக்கும் குழந்தை போகிறதுக்குன்னு சொன்னாங்க. அதனால் என்ன முடிஞ்ச அளவுக்கு எனக்கு எப்போல்லாம் அந்த ஊருக்கு வேலைக்கு டெய்லி வந்துட்டு பேங்க் டெய்லி பணம் கட்டு வரும் போல அந்த அம்மாட்ட வந்து நான் முடிஞ்ச அளவுக்கு தண்ணி பாட்டிலோ பிஸ்கட்டோ போண்டோ வடையோ இல்லை சாப்பாடோ ஏதோ உணவு கொடுத்துட்டு அந்த அம்மாட்ட ஆசி வாங்கும் போதும் அதுமாரி அந்த அம்மாட்ட வந்து இப்போ தான் எனக்கு இப்போ தான் குழந்தை பிறந்தது. ஆனால் இப்போ தான் ஒரு 1 இயராக வந்து குழந்தை பிறமா கிடந்து குழந்தை பிறக்கோன்னாங்க. இவரை தரிசிக்க சென்னை, வேலூர், போளூர், பெங்களூர், திருவண்ணாமலை போன்ற இடங்களிலிருந்து வருகின்றார்களாம். காளி தேவியின் அவதாரமாக இருக்கும் ஷீலா சித்தரை தரிசனம் செய்த மகிழ்ச்சியோடு நாம் அங்கிருந்து விடைபெற்றோம். இப்பொழுதே சப்தசாகர யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களோடு இணைந்திருங்கள்.